ஆமா விடியும் நாலு மணிக்கு ஆத்துல போய் குளிங்க போட்டி வீட்டுல வெளியே குளிட்டி போ இனி இப்ப நெட்ட வலி சுந்தர் எல்லாரும் வந்துருவாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு ஏன்னா உங்களை கவனிச்ச முடியாது நீங்க சீக்கிரம் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இந்த அக்கா எல்லாம் குளிச்சுட்டு வந்துருவாளா அப்புறம் நீங்க அழகா இருந்து ட்ரெக்கரேஷன் பண்ணுங்க சரி மாமி கிளம்பு போ ஏதாச்சும் என்ன செய் ஆமா நம்மள்ட்ட இப்படி மாறி மாறி வந்து வந்து பேசிட்டு கடைசியில அவதான் அங்க ஒண்ணுமே ரெடி பண்ணாம நிப்பா பிறகு உடுத்த சீலியோட வந்து நிப்பா சரி கலையரசி இந்த பிள்ளைய எப்போ இப்பதான் பேசிட்டு இருப்பாள் அம்மா எங்கம்மா அம்மா பாத்ரூம் போனாங்கக்கா கலையரசி ஏக்கா வந்துட்டியா ஏம்மா அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் இல்லையாமா ஐயோ இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் கலையரசிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறது எங்க பொறுப்பு உங்களைத்தான் நம்பி இருக்கேம்மா இடி வா நம்ம குளிச்சுட்டு வருவோம் கலையரசி அக்கா அந்த பக்கம் தான் பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா போய் குளிக்கிறீங்களா சரிம்மா போவோம் இது தண்ணியெல்லாம் எல்லாம் தலையில தான் ஊத்தணும் அவசரம்னு சொல்லிட்டு குவாரி குவாரி கீழே ஊத்திடாதுங்க எனக்கு என்னவோ நீங்க எல்லாம் ஆறுதல் சொன்னாலும் மனசு கிடந்து ஒரு மாதிரி பதட்டத்திலே தான் கிடக்கு இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு ராத்திரி இதுல படுத்திருந்தேன் கொஞ்சம் நேரம் உறங்குனேன் அப்புறம் ராத்திரி ஒரு பன்னிரண்டு ஒரு மணிக்கு மேல உறக்கமே இல்லை பத்துடுங்க சரி நீங்க குழப்பமா இருக்காதுங்க போங்க நீங்களும் போய் ரெடி ஆகுங்க எப்படிதான் பிள்ளை சமாளிக்க போறாளோ அந்த குடும்பத்தை கடவுளுக்கு தான் வெளிச்சம் அம்மா சீக்கிரம் வாங்க அம்மா நேரா ஆகிட்டமா நான் வந்துட்டே மோனே அம்மா தாத்தாக்கு காப்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு வந்துட்டீங்களா இல்லனக்கி தாத்தா ஒரு மாதிரி ஆசிட் இருப்பாரு தாத்தாக்கு காப்பி போட்டு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன் இட்லிய அவிச்சி இல்லவல சட்னியா வச்சி வச்சிருக்கே அம்மா தாத்தா எடுத்து தின்னுவாரு நீ அசைல தான் வச்சிருக்கே தாத்தா கிட்ட சொல்லிட்டு போமா அவர் இப்ப சொன்னான்னு சொல்லுவாரு பிறகு நம்ம எங்க போனோன்னு அவர் திரும்ப நம்மகிட்ட கேப்பாரு அதனால கொஞ்சம் கழிச்சு ஃபோன் பண்ணி சொல்லிவிடலாம்

நானும் பத்தக்காய் எல்லாருமா சேர்ந்து தானே நடத்தி வச்சோம் விடிய காலத்துல கனவுளை கண்டுட்டு வந்து உயிர் எடுக்காத எலும்பு ஐயா நான் கண்டதெல்லாம் கனவா கலையரசி கல்யாணம் முடிஞ்ச சந்தோஷத்துல இருந்தேன் சரியா போச்சு விடிய காலம் கனவுளை கண்டு வச்சுக்கிட்டு நேரத்தோட வேஸ்ட் பண்ணாதவா போவோம் எழுப்பி இருக்கலாம் தான் எத்தனை மணிக்கூரா எழுப்பிட்டு கிடைக்கே கொரட்ட விட்டு உறங்கிட்டு வா போ நின்னு பேசிட்டு இருக்காத பல்ல விளக்கிட்டு அஞ்சு நீ பல்ல விளக்கணும் துணிய மாத்தணும் எப்பா இவ்வளவு நம்பி எப்படித்தான் இவ்வளவு பெரிய கொடுத்தா கொடுத்தாவோ தெரியல சரி அம்சு போமா சரி சாரி ஒண்ணு மாத்தேலியோ அந்த பிள்ளைக்கு முதல்ல சாரி எல்லாம் கட்டி விட்டுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு வரலாம் பிறகு கல்யாணத்துக்கு சாரி கட்டிட்டு போலாம் சரி வா அம்மா அந்த கல்யாணம் நடந்து தான் தீரும் மாமா உன் பிள்ளை செய்த வேலை அப்படி இல்ல இருக்கு சரி இனி என்ன செய்யதுக்கு பூ மாரிய கல்யாணம் பண்ணனா வீடாவது கிடைச்சிருக்கும் இனி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி என்ன செய்யதுக்கு ராஜகுமார என்னமா ஒத்துக்கிடுவானாமா பாட்டி என்ன பாட்டி பேசிட்டு இருக்கறியா எப்படில அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொண்டு வரப் போறா நேத்தை வாங்கின அடி உடம்பெல்லாம் ஒரே வியாதனையா இருக்கு இனி அவன் உடம்புல அடி வாங்க தெம்பு இல்ல இப்ப எல்லாரும் வந்துருவாவ கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வரக்குள்ள வழிய பாக்க ஆமால அதுதான் சரி இல்ல நாக்கி என்னையும் தூக்கி போட்டு அடிச்சிருப்பாளுவ ஏதோ பாவம் பார்த்து விட்டாளுவ நல்லபடியா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல பாவம் இல்ல பாவப்பட்ட குடும்பத்துல உள்ள பிள்ள நல்லபடியா வாழ வைக்கும் படிச்ச பிள்ள குடும்பத்தை உயர்த்தோம் வந்துட்டாரு ஆமா ராத்திரி முழுக்க நீங்க வீட்டுல இல்லையா எங்க போனியா நான் எங்கம்மா அம்மா போனேன் நான் வெளியே தான் இருந்தேன்

நேரம் பிந்திடாதுங்க சீக்கிரம் வா சட்டு புட்டுனு துணிய போட்டு கூட்டிட்டு வந்துருங்க ஆமா இல்லனா பின் வழியா போனாலும் போயிரவாக இவ்வளவு நேரம் ஆச்சு கல்யாணம்ங்கறத மறந்துட்டானளோ அப்படியே தான் இருக்கும் வராம இருந்தா நல்லது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கேன் பாட்டி என்ன பேசிட்டு இருக்கறியா ஒருவேளை கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி நினைச்சிருப்பாளோ அப்படி எல்லாம் நினைக்க ஆளுளே கிடையாது பாட்டி அவியா இப்ப வந்து நிப்பாவ பாருங்க ராத்திரி நான் ஒரு 12 மணி போல வெளிய வந்து பாக்கே நெட்டவலி மாப்ள அங்க இங்கமா ஒரு மாதிரி சொட்டரையும் போட்டுட்டு தலையில மாப்ளறையும் போட்டுட்டு திரிஞ்சாரு கூடால அந்த சின்ன பொடி பயலும் தெரிஞ்சாம்டி நான் ஒரு மூணு மணி போல எந்திரிச்சு வந்து பார்க்கும் போதும் தெரிஞ்சுட்டு தான் இருந்தாவ ஆமா ராத்திரி முழுக்க நம்மள கண்காணிச்சுகிட்டே இங்கதான் நின்று இருக்காவ ராஜகுமார உண்மையே சொல்லல அந்த பிள்ளை எப்படி இல்ல ஏமா வசதிதான் இல்ல ஆனா அது நல்லா படிச்சிருக்கு நல்ல வியாலிக்கு எல்லாம் போச்சுனாக்கி சம்பளம் எல்லாம் நிறைய கிடைக்கும் வெளிநாட்டுல எல்லாம் நல்ல வியாழ கிடைக்குமா அதுக்கு நல்லா படிக்க பிள்ளைதான் சரி கடவுள் மேல பாரத்தை விட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சு கூட்டிட்டு வருவோம் அவியே முதல்ல வந்தா பாப்போம் இல்லனா நம்மளவனா எங்கேயும் போவாண்டாம் யானே வந்தாச்சுல என்ன மாமா அடடே வாங்க வாங்க என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க நீங்க சீக்கிரம் வரவேன்னு நாங்க 3 மணிக்கே முழிச்சிருக்கோம் ஆமாமா நீங்க 3 மணிக்கே முடிச்சி வந்து ஜன்னல் ஓடி எட்டி பார்த்ததெல்லாம் நாங்க பார்த்தோம் டி வசந்தா பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காவ கட்டல்ல இருக்கா எழும்பி நில்லு என்ன மாப்ள ஒரு மாதிரி திடுதுன்னு நினைக்கிறாரு அது கல்யாணம் சொன்ன உடனே கையும் காலும் ஒரு மாதிரி கிடுகிடுன்னு இருக்கு ஆமாமா சரியா சொன்னா சரி இதுல உங்க குடும்பத்துக்கு வேண்டிய துணி எல்லாம் இருக்கு நீங்க எல்லாரும் கிளம்பி ரெடியா வாங்க சரி சரி நீங்க தந்துட்டு போங்க நாங்க ரெடியா வரோம்